ஏன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா பார்த்தா வயிற்றுச்சலுகளும் எல்லாமே எனக்காக மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு கை தட்டினா பாராட்டுவாங்க, அடுத்தவன் எவனை கூப்பிட்டு கை தட்டினா வயிறு எரியும். நம்மளுக்கே நம்மளை கேட்டு பார்க்கணும், அடுத்தவனை கூப்பிட்டு பாராட்டும் போது நமக்கு வயிறு எரியுதா, அல்லது அவனை பாராட்டும் போது நமக்கு சந்தோஷம் வருதா, அப்படி பார்க்கணும். நம்ம சக்சஸ் ஆகிட்டு இருக்கோம் ஆக போறோம் அப்படின்னு மூணு காரணங்களால கண்டுபிடிக்கலாம். டெஃபினட்டா சக்சஸ் ஆக போறோம், சக்சஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் பர்பஸ் உண்டு. பர்பஸ்னா வாழ்க்கையில என்ன ஆகணும் ஏதாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்து 99 குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம முதல்ல பார்க்க போறது வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறது, என்னென்ன ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை படிக்க வேண்டியது. அதில் முதல்ல வர வேண்டியது நெட் மார்க்கெட்டிங்கில் வர்றதுக்கு உங்களோட விஷன் என்ன, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க, உங்களோட பர்பஸ் என்ன. என் பிள்ளைக்கு சோறு போடணும், ஒரு வீடு வாங்கணும், நல்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு வரவன் எவனும் பெரியலாக ஆக முடியாது. அப்படி ஆனாலும் அவன் சுயநலவாதியாக இருப்பான், அவனை சுற்றி சுற்றி ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 2-3 லட்சம் வச்சு அங்கே ஸ்டக் ஆயிடுவான். ஒரு பெரிய லெவலில் அவனால் போக முடியாது. அப்படியே அவன் போனாலும் சரி, அவனுக்கு மதிப்பு மரியாதை, அவனை பிச்சு பார்த்து பின்னாடி காண்டாரவன் நிறைய பேர் தான் இருப்பான். சொல்கிறேண்ணா புரியாது. ஸோ நெட் மார்க்கெட்டிங்கில் வந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய பர்பஸ் வேணும். நம்ம சக்ஸஸ் ஆகிறோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிது அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு நம்மளுக்குள்ள பர்பஸ் வேணும். லைஃப்பில் வந்து பயங்கர பெரிய பர்பஸ், வாழ்க்கையில் நான் அதை சாதிக்க போகிறேன், இதை சாதிக்க போகிறேன். பர்பஸ் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்கிற விஷயம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்கள் டீம் டெவலப் பண்ணும்போது அவங்க லைஃப்பை முன்னேறும் போது அவங்க பணக்காரரும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த பணம் ஓகே. ஆனால் அவங்களோட பர்பஸ் வந்து பெருசாக இருக்கணும். அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களாம் கிணையன் குணையனாக இருப்பான், இந்த மாதிரி எந்த ஐடியாஸ் இல்லாமல் இருப்பான். நீங்கள் மட்டும் அப்படி வித்தியாசமாக யோசிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ பார்க்கலாமா? மக்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை காப்பி பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்றைக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாம் பீப்புள் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு லீடர்ஷிப் மாதிரி வந்துட்டீங்க, ஆல்ரெடி சக்ஸஸ் ரேஞ்சில் இருக்கீங்க, மக்கள் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு உங்களை மாதிரி காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுதாங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல். சக்ஸஸ்ஃபுல் வந்து டெஃபினெட்லி ஆவீங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன், பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தாச்சு, பாயிண்ட் நம்பர் த்ரீ பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் த்ரீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மக்களோட ஒத்து போய் வாழ்கிறீங்களா அப்படிங்கிற விஷயம். ஒத்து போகணும்னா உங்களுக்கு சரியான மைண்ட் செட் ஆட்களோட, என்ன மாதிரி டீம், யார் கூட இருக்கீங்க, உங்களால் மக்களை லீட் பண்ண முடியுதா, உங்களை சுற்றி மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா. ஃபாலோ பண்ணுறது நம்ம முதல் பாயிண்ட் பார்த்தோம். இது வந்து நான் சொல்லுது லீடர்ஷிப். உங்களால் மக்களை வழி நடத்த முடிகிறதா, உங்களால் ஒரு கூட்டத்து கூட இருக்க முடியுதா, உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, உங்களை வழி நடத்துகிறாங்க, அதில் உங்களை ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காங்க, நீ மக்களை மேனேஜ் பண்ண முடியுது, உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் அவங்கள கைடு பண்ணுறீங்க, அவங்கள வந்து அட்வைஸ் கொடுக்குறீங்க, அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, அவங்க லைஃப்பை நல்லா பார்த்துக்கிட்டுருங்க, அவங்கள வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது, மக்களை கைடு பண்ண முடியுது, மக்களை வந்து லீடு பண்ண முடியுது, உங்களை மக்கள் லீடராக ஏற்றுக்கிட்டுறாங்க, அவங்கள நீங்கள் கைட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கிரேட் சக்ஸஸ் ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து மக்கள் கூட கோப்ப பண்ண முடியாது, ஸ்பெஷலி வந்துட்டு லீடு பண்ண முடியாது, யார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, அடுத்தவங்கள வந்து வளர்ச்சியை பார்த்தா வயிற்றுச்சலுகளும் எல்லாமே எனக்காக மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க.
இவங்களை கூப்பிட்டு கை தட்டினா பாராட்டுவாங்க, அடுத்தவன் எவனை கூப்பிட்டு கை தட்டினா வயிறு எரியும். இவங்களை சுத்தி மக்கள் இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் வேற ஏதாவது பர்பஸ்க்காக இருப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்மளுக்கே நம்மளை கேட்டு பார்க்கணும், அடுத்தவனை கூப்பிட்டு பாராட்டும் போது நமக்கு வயிறு எரியுதா, அல்லது அவனை பாராட்டும் போது நமக்கு சந்தோஷம் வருதா, அப்படி பார்க்கணும். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் போடும்போது அது மனசார லைக் பண்ணுறவங்களை வந்து பார்த்தாலே தெரியும் இவங்க மனசார லைக் பண்ணுறாங்க அப்படின்னு. சிலவன் பார்த்துட்டு சம்மன் இருப்பான், உள்ளே பயங்கர காண்டில் கடுப்பில் இருப்பான். இவங்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் வந்து பெரிய லெவலுக்கு போக முடியாது. ரெண்டாவது பார்த்து கடுப்பாய் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் குரூப் அவுட் லெஃப்ட் பண்ணுறது, அதை விட்டு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குஷமாக இருக்குது. அடுத்தவங்க பாராட்டை பார்த்து யாராக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் அது, அல்லது நம்மளோ நம் நான் எப்பவும் ஒரு இது சொல்லுவேன், எப்பவுமே நாங்கள் தான்டா கிங்கு அப்படின்னு. ஓகே, அப்படியே நீ கிங்காக ஆகிட்டனாலும் எங்களை கடுப்பேற்ற முடியாது அப்படின்னு. எப்பவும் நம்ம வந்து கிங்காக இருக்கணும். சம்டைம் கிங்காக இல்லாமல் அவங்க கிங்காக ஆயிடலாம். ஓகே, அப்பவும் நம்மளை கடுப்பேற்ற முடியாது, கடுப்பேற்றக்கூடாது, நம்மளுக்கு வயிற்றுல வரக்கூடாது. என்னைக்கு இந்த மோடு வந்துட்டோமோ அப்போ நம்மளோட சக்ஸஸ் வந்து டெஃபினட்டாக உண்டு. ஸோ உங்களால் மக்களை லீட் பண்ண முடியுது, மக்கள் கூட இருக்க முடியுது, இது வந்து டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ். ஏன்னா ஒரு என்னையை கூப்பிட்டு எல்லாருக்கும் மாலை மரியாதை போடும்போதுன்னா சில இடத்துல வந்து என் டீமுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாங்க, சால்வ் போட்டாங்க, எல்லாமே அந்த மரியாதை எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு தலைவன் வந்து எப்போ ஆகிறானா, அவனை சுற்றி ஒரு பெரிய டீம் இருக்கும்போது தான் தலைவன் ஆகிறான். ஒருத்தனால ஒரு பெரிய விஷயம் என்னால் இந்த விஷயம் சாதிக்க முடியும்னா நூற்றுக்கு நூறு என்னோட டீம் என்ன பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிசைன் பண்ணதாலும் சரி, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன். பட் அதை பற்றி வழி நடத்துறது பண்ணுறது எல்லாமே நம்ம டீம். அந்த மாதிரி டீம் அவங்களை சுற்றி இருக்க முடியணும், அந்த மாதிரி டீம் அவங்களால வழி நடத்த முடியணும். சக்ஸஸோட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஏன்னா கம்பெனி கிடையாது, கம்பெனி பேர் வந்து கம்பெனி கிடையாது, அது மக்கள். நம்ம சக்ஸஸ் ஆகிறது மக்களை சுற்றி இருக்கிறத மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ மூணு பாயிண்ட் பார்த்தோம், உங்களால் மக்களை வழி நடத்த முடியும், ஒரு லீடராக நீங்கள் இருக்கணும், மக்களை மேனேஜ் பண்ண தெரியணும், உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கணும், உங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அடுத்தவங்க வளரும்போது நமக்கு வயிறு எரியக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், மக்கள் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, காப்பி பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. தென் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு ஒரு பெரிய பர்பஸ் வேணும். என் பர்பஸ்லாம் எனக்கு அசைக்க முடியாத பர்பஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க் மார்க்கெட்டை கேவலமாக பார்க்காம கெத்தாக பார்க்கணும். அதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டர் அதுக்கு தகுந்தபடி கெத்தாக பிஸ்னஸ் பண்ண தெரியணும், பார்க்க தெரியணும், பேச தெரியணும், பழக தெரியணும். அவன் ரிஜெக்ஷனே இல்லாமல் அவனை பிஸ்னஸ் கொண்டு வர தெரியணும். அவன் முதலே முழிப்பான் அப்படின்னா பிள்ளை முழிக்க முழி பேலை முழிக்க சொல்லுவோம், அந்த மாதிரி முழிக்கான அவன்கிட்ட வந்து நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசவே கூடாது. இதெல்லாம் முதல்ல இருந்தே எப்படி சென்ட் பண்ணுறது, ரிஜெக்ஷனே இல்லாமல் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நெட்வொர்க்கிற்கு இடையில உருவாக்கணும். இதுதான் என்னோட லட்சியம், இதான் என்னோட கோல். இது ஆல்ரெடி அங்கங்கே உருவாகிட்டு இருக்கு, ஆல்ரெடி மக்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி கெத்தாக பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி நம்மகிட்ட வந்து கெஞ்சி வச்சு பிளான் கேட்கணும், அந்த மாதிரி எப்படி புரிய வச்சு பிஸ்னஸை கொண்டு வரணும், இதுதான் என்னோட கிரேட் பர்பஸ். இதனால எனக்கு ஏதாவது பணம் கிடைச்சினா அதை எடுத்துக்கிடுவேன், ஆனால் பணத்துக்காக நான் இது பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்குன்னு நெட்வொர்க் மார்க்கெட் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு சோரத்துக்கும் வீட்டில் இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், என் பொண்ணாட்டு பிள்ளைய பார்த்துக்கணும், ஒரு காரு பங்களா வீடு சொத்து நிலம் வாங்கி போடணும், இவெல்லாம் என்ன லிஸ்டில் கிடையாது, நான் சொல்கிற லிஸ்டில் இவெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மூணு பாயிண்ட் இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, எதில் இன்னும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள்.